جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. بسم الله الرحمن الرحيم، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما للظالمين من حميم ولا شفيع يطاع، يعلم خائنة الأعين وما تخفي الصدور. صدق الله العظيم. அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் சூரா ஆஃபிர் அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லுகிறான். அவனை பற்றிய அவனுடைய இல்ம், அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை சொல்ல வருகிற போது ஒரு வசனம், அதனுடைய விளக்கத்தை மாத்திரம் இப்போது சிந்திக்கலாம். யஅலமு கைனதல் அயுனி வமா துஃபி ஸுதூர், கண்களுடைய மோசடியை அல்லாஹ் அறிகிறான், உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். கைனதல் அயுன், கண்களின் மோசடி. ஒமா தொஃபி சுதூர், உள்ளங்களில் மறைத்து வைப்பது, இதையெல்லாம் அறிகிறான். அல்லாஹுடைய இல், அல்லாஹுடைய ஞானம் ரொம்ப விசாலமான, இதுவரை என்னென்னவெல்லாம் ஆனது அவனுக்கு மட்டுமே தெரியும், இனிமேல் என்னென்னவெல்லாம் ஆகும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இனிமேல் எதுவெல்லாம் ஆகவில்லையோ அது ஒருவேளை ஆனால் எப்படி இருக்கும் அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பல இடங்களில் குர்ஆன்ல வர்ற வார்த்தை அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் ஆலீம், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் நன்கு அறிந்தவன். அவனுடைய ஞானம், அவனுடைய இல்ம் அபாரமானது. அதில் ஒன்று தான், வெளியில் மட்டும் பார்த்தா நாம் எல்லாருமே நல்ல பிள்ளைகளாயிரும், அல்லாஹ் வெளியில் மட்டும் பார்க்கறது இல்லை, ஹாயினத்தல் ஆயுன், கண்களுக்குள்ளே உள்ள மோசடியை பார்க்கிறான், உள்ளங்கள் மறைத்து வைப்பதை பார்க்கிறான். அது என்ன கண்களில் மோசடி, கண்களின் மோசடி என்ற இந்த ஆயத்திற்கு மூன்று நாலு விளக்கங்கள். ஒன்றாவது, தெரியாமல் மறைவாக பார்ப்பது, சும்மா சாதாரண தமிழில் சொல்கிறதுனா திருட்டுத்தனமான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்டான், அவங்க தானே தஃப்ஸீருடைய தலைவர், அவங்க அல்லாஹ் கண்களின் மோசடின்னு சொல்கிறானே என்ன அப்படின்னு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னாங்க, ஒரு சபையில் இருக்கிறார் ஒருவர் அல்லது ஒரு வீட்டில் இருக்கிறார், அந்த பக்கம் யாரோ ஒரு பெண் போகிறது, இவரை எல்லாரும் கவனிக்கிற போது அந்த பெண்ணை பார்க்காததைப் போல குனிந்து கொள்வார், இவரை யாரும் பார்க்கவில்லை என்றால் அந்த பெண்ணை பார்த்து விடுவார். இது கண்களின் மோசடி, ஆயத்தில் இதுதான் வருது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இது வந்து பார்வையில் திருடுதல் அல்லது பார்வையில் மறைத்தல் இப்படின்னெல்லாம் சொல்லலாம். எங்கேயோ ஒரு பெண் கடந்து செல்லுகிறாள், இவர் பார்க்கணும்னு நினைக்கிறார், இவர் மனசு பார்க்க தூண்டுகிறது, இவர் கண்ணு போகுது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களும் பயப்படுறார், நம்ம கூட இருக்கிற நாலு பேர் பார்த்துருவாங்களோ நாம் பார்க்கறதுன்னு. அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் பார்க்கறது, இது வந்து கண்களின் மோசடி. பரவலாக இந்த செயல் இருப்பதை சொல்லுகிறார்கள் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த கண்களின் மோசடி, இதுதான் முதல் அர்த்தம். கண்ணடித்தல்னு ஒன்று இருக்குது, கண் அடித்தல், பல்வேறு காரண காரியங்களுக்காக கண் சிமிட்டுவார்கள், கண் அடிப்பார்கள், அதுதான் இங்கே கண்களின் முகாயினத்தல் ஆயுன்னு அல்லாஹ் சொல்கிறாங்கிறான்.
அல்லது மூணாவது காணாததை கண்டதாக சொல்லுதல், அதுக்கு பேர் கண்களின் மோசடி. அல்லது நாலாவது அனுமதிக்கப்பட்ட முதல் பார்வை அல்லாமல் இரண்டாவது தடவை ஏறெடுத்து பார்ப்பது. இப்படி நாலு மீனிங் இந்த ஆயத்துக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னது, பிறர் பார்க்கும் போது இவர் பார்ப்பதில்லை, இவர் பார்ப்பதை பிறருக்கு தெரியாதவாறு இவர் பார்த்து விடுவார். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பேரு அல் இஃத்திலாஸ்னு சொல்லுவாங்க, திருட்டுத்தனமான பார்வைன்னு சொல்லுவாங்க. கண்ணு பொதுவா எங்க பார்த்துட்டாலும் அது வந்து தவறாக அடுத்து பார்க்கிறதையும் பார்வைக்கு பின்னாடி மனசுக்குள்ள ஒன்று தோணும் அல்ல, ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்கல்ல. கண்களின் மோசடியும் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும், எதை பார்த்தாலும் பார்த்த உடனே ஒரு கருத்து மனசுக்குள்ள வரும், இது வெளியில தெரியாது. ஒரு நல்ல காட்சியை பார்க்கிற போது நல்ல சிந்தனை ஏதாவது மனசுல வரும், ஒரு கெட்ட காட்சியை பார்க்கிற போது கெட்ட சிந்தனை மனசுக்குள்ள வரும். உங்கள் கண்களின் மோசடியும் அவன் தெரிகிறான், அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளத்திலே மறைத்து வைப்பதையும் தெரிகிறான். உள்ளத்துல என்னென்ன யார் யார் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா துன்யாவில் வாழவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு மோசமான நினைப்புகள் எல்லாமே இருக்கும். ஒருத்தரை பற்றி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றிய அவர் நல்லா நினைச்சிட்டு இருப்பாருன்னு யாருக்கும் தெரியும், இவன் எப்போ நாசமாக போவானோ நினச்சிட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஒருத்தரோட உள்ளத்தில் உள்ளது மட்டும் நல்ல வேலை அல்லாவுக்கு மட்டும் தெரியுது. எல்லாருக்கும் தெரிய தெரிய ஆரம்பித்தால் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடும். அல்லாஹை பொறுத்தவரை வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பதில்லை, அவன் உள்ளே மட்டும் தான் பார்க்கிறான். கண்களின் மோசடி உள்ளம் மறைப்பது ரெண்டையும் அல்லாஹ் பார்க்கிறார். இந்த கண்ணு பார்த்த உன்னவே தப்பாக தான் பார்க்கும், அது இல்லைன்னாலும் சைத்தான் பார்க்க வச்சிருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவிக்கு வெளியே நைட் நேரம், ஒரு ரமலானுடைய காலம் தான் அது, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட பேசிட்டு நிற்கிறாங்க. இருட்டு நேரம், ரெண்டு பேரும் போகிறாங்க. இந்த ரெண்டு பேரும் வித்தியாசமாக பார்த்துட்டாங்கன்னா சுடுதா யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நடைய வேகமாக்குனாங்க. நபிசல்லா அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டாங்க, அலரிஸ்லிக்குமா, மெதுவாகவே போங்க, இன்னஹா சஃபியா, இது சஃபியா தான் வேற யாரும் இல்லை அப்படின்னாங்க. அவங்க உடனே திரும்பி வந்து சுபஹானல்லாஹ், நாங்களாம் உடனே சொல்லலையே, நாங்கள் சும்மா பார்த்தோம், சுபஹானல்லாஹ், நாங்கள் ஒன்றும் தப்பாக வரணும். நீ நல்ல பையன் தான், ஆனால் சைத்தான் கேட்டவன். இன்ன ஷைதான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், சைத்தான் மனிதனின் இரத்த நாளும் ஓடுகிற இடமெல்லாம் நாடி நரம்பெல்லாம் சைத்தான் இருக்கிறான். எனவே நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு பார்வை அடுத்த சில செகண்ட்ல அவதூறாக மாறிவிடும். ஒரு பார்வை அடுத்த சில செகண்ட்ல தவறான சிந்தனையை கொண்டு வந்துவிடும். அதான் யாரை பார்த்தாலும் பார்க்கிற போது உங்கள் கண் என்ன நினைக்கிறது என்கிற கண்களின் மோசடியை அல்லாஹ் அறிகிறான். கண்களின் மோசடி ரெண்டாவது அர்த்தம் சொன்னவங்கள கண் அடிக்கிறது எந்த சபையிலையும் கூடாது. எந்த சபை சில பேர்லாம் மூணு நாலு பேர் முன்னாடியே உட்கார்ந்துட்டு அவர் எதையும் பேச ஆரம்பிப்பார், இவர் இப்படி தட்டி கண்ணடிச்சு பேசாதன்பார். முன்னாடியே ரெண்டு பேர் இருக்கிறப்பவே ஒரு சபையில் நாலஞ்சு பேர் கூடியிருக்கிற, ஒரு ரெண்டு மூணு பேர் கூடியிருக்கிற ஒரு சபையில் இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தரை பார்த்து கண்ணடிக்கிறதுங்கிறது அமானிதத்தில் மோசடி. அது சபை ஒழுக்கத்தை அப்பட்டமாக மீறுதல். பொதுவாக எதையாவது உணர்த்துவதற்கு கூட கண்ணடிப்பது நல்லோர்களின் பழக்கம் அல்ல. கண்ணடிச்சு அதை தெரியப்படுத்தணுங்கிறதே இல்லை. யாராவது ஒருத்தர் அவர் எங்க வாய்க்கையே திறந்துருவாரோன்ட்டு டப்பு நீ ஒரு கண் அடிப்பாரு, கண் அடித்த உடனே அவர் ஸ்டாப் ஆயிடுவார்.
நேரடியா சொல்லி நிறுத்தலாம், அல்லது அப்படின்னு தொட்டு நிறுத்திடலாமே அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நிறுத்தலாமே. இவர் கண்ணடி போறான், அவர் இது பண்ணுவாராம். ஒரு சபைக்குள்ளேயே ரெண்டு பேருக்கு தெரியாமல் ரெண்டு பேர் கண்ணடித்துக் கொள்ளுவது இவர்கள் மஜ்லிஸினுடைய மோசடிக்காரர்கள். இவங்களை சபையிலேயே உட்கார வைக்கூடாது. ஒரு நல்லோர்களுக்கு அடையாளம் அல்ல கண்ணடிக்கிறது. நீங்கள் கண்ணடிக்கிறதுன்னு ஒன்று பசங்க யாரும் பெண்களை பார்த்து கண்ணடிக்கிறதுன்னு அதுவும் கூடாது, அது அறவே ஆகாது. அது அடுத்த அர்த்தம் அது வருது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ரெண்டாவது அர்த்தம். ஒரு சபையில் ஆனிதம் பேணப்பட வேண்டிய இடத்துல கண்ணடிக்கிறது. ஒருத்தர் மோசமான ஒரு வேலை செஞ்சார், ஒரு ஆள் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தில் தான் இருந்தார், ரசூலுக்கு நெருக்கமாக இருந்தார், திடீர்னு யாரோ கூப்பிட்டு போய் என்னமோ கொடுத்தானுங்க, நல்லா பாதுகாக்கணும், விசாரத்தை விட்டு வெளியே போயிட்டார். போயிட்டு அவனுகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தவறாக பேசினார். தவறானா நான் தான் வகையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன், நான் இல்லைன்னா முகமதுக்கு வகையே தெரியாது, நான் நினச்சேன்னா முகமதுக்கு வர்ற வகை மாதிரியே நானும் எழுதுவேன், இப்படியெல்லாம் சொல்லி நிறைய தாறுமாறான பேச்சுகள். எனக்கும் வகி வருதுன்னு குரானில் அது சம்பந்தமாக ஒரு ஆயத்து கூட இருக்கு, சுரத்துல அந்த ஆம்ல அவுக்காத ஊகிய இளைய வலம் யூக இலைகை செய்யும், எனக்கும் வகி வருகிறது என்றெல்லாம் பேசினார். நான் மட்டும் இல்லைன்னா முகமதுடைய குரான் முடிஞ்சு போயிருக்கோம், அவ்வளவு எழுதி வச்சது நான் தான் இப்படின்னுலாம் பேசலாம். ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை கொலை குற்றவாளிகளாக அறிவித்தார்கள். நிறைய பேர்த்துக்கு மன்னிப்பு, ஆனால் ரொம்ப பெரிய துரோகிகள் இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு 10-15 பேர் லிஸ்ட்டு காபாலேயே தொங்க விட்டாங்க. இவர்களெல்லாம் கொலை தண்டனைக்குரியவர்கள். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் எங்கே பார்த்தாலும் அவரை கொலை பண்ணலாம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இருந்தாலும் அவர் அந்த டைமில் அவன் சொல்கிறோம் இஸ்லாமிய பாக்கியம் பின்னாலும் கிடைத்து விட்டது. அவர் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவும் அவரும் ஒரு அம்மாட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க, பால் குடி சகோதரர். எனவே போய் உஸ்மான்ட பாதுகாப்பு கேட்போம், ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கைதியாக நம்மளை வச்சுருக்கிறாங்க, எங்கே கண்டாலும் கொலை. அதனால் ஏதாவது நடக்கிறதுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணலான்ட்டு சத்தம் இல்லாமல் இரவு நேரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு வீட்டுக்கு போய், நான் உன்னுடைய சகோதரர், சொந்தத்தின் பேரால் கேட்குறேன், எனக்கு நீ பாதுகாப்பு தரணும், என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கூட்டிகிட்டு போ, நான் செஞ்ச தப்புகள்லாம் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிப்பு கேட்டு நான் முஸ்லீம் ஆகி நான் வந்து உண்மையான இஹ்லாஸான முஸ்லீமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரின்ட்டான், கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்தான். ரசூலுடைய சபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை. உஸ்மானில் முதலே சொல்லிட்டாங்க, எடுத்த ஒன்று முன்னாடி வராத, நான் போய் ரசூல்லாட்ட முதல்ல பேசுகிறேன், நீ இப்படி நில்லு, ஒரு மறைச்சி அப்படி நிற்க வச்சுட்டான். முன்னாடி வந்து அல்லாஹ்வின் தூதரே நிறைய பேர்த்துக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க, யார் வந்தாலும் மன்னிப்பீங்களா? யார் வந்தாலும் மன்னிப்பேன். அப்துல்லாஹி இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லாவுடைய முகம் மாறுது, முகம் கோபமாக மாறுகிறது, சஹாபாக்களுக்கு பூரா மாறுது, அடுத்த நிமிஷம் வெட்டுற மாதிரி இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா ஏற்கனவே அவ்வளவு பெரிய துரோகம் இல்லாமல் இழைத்தவர், காபால பேர் ஒட்டியிருக்கு. அப்போ எல்லாரும் ரெடியாக செல்லாலிஸில் ஒன்றுமே சொல்லலை. திரும்ப கேட்குறார், அப்துல்லாஹி இப்னு ஸஅத் வந்தாலும் மன்னிப்பீங்களா? அவர் வந்தாலும் மன்னிப்பீங்களா? சொல்லிட்டு உஸ்மான் லான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருக்கு அமானிதமாக பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், இதோ இங்கே இருக்கிறாருன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி பார்க்கவே இல்லை. பைஅத், இஸ்லாத்தில் சேர்ற உடன்படிக்கைக்கு கையை நீட்டணுமல்ல, ரசூலுல்லாஹ் கையை நீட்டவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லை, கொண்டு வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு முன்னாலே வைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சு ஆகிற வரிசையில் உஸ்மான் ரதியல்லாஹு கேட்டனால அவரும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, வெளியே போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கப்புறம் சொன்னாங்க, அலைஸ மின்கும் லரஜுல் ரஷீத், உங்களில் ஒரு ஆண் கூட நேரான சிந்தனை உள்ளவங்க இல்லையா?
நான் அந்த ஆள் வந்து நின்றதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் எல்லாத்து மாதிரியும் இல்லாம இவர் விஷயத்துல மௌனம் காத்துட்டு இருக்கிறனே, உங்கள யாராவது அவருடைய கொலை தண்டனையை நிறைவேற்றிருக்கணுமல்ல, ஏற்கனவே கொலை தண்டனைக்குள்ளவர் தானே. அப்பாதிபுன் பிஷர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், நமக்கு இதுதான் சப்ஜெக்ட் இப்போ, சொன்னார், யாரும் சொல்லலாம், நீங்கள் என்னமோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும், வழக்கமாக வந்த உடனே எல்லாத்துலேயும் கை கொடுத்து முசாவா செஞ்சு அவங்களுக்கு தாவா கொடுக்குற மாதிரி நீங்கள் இவர்கிட்ட பேசல எனக்கு தெரியுது, நான் உங்கள் கண்ணையே தான் பார்த்துட்டு இருந்தேன், லேசா கண் அடிச்சிருந்தா அடுத்த நிமிஷம் வெட்டியிருப்பேன், நான் ரெடியா உட்காந்துருந்தேன், உங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். விசலாசன் சொன்னாங்க, ஒரு நபி கண்ணடிக்க கூடாது, ஒரு நபி கண்ணடிக்க முடியாது, ஒரு நபிக்கு கண் சிமிட்டுறதுங்கிறது ஒரு சபையில அது வந்து ஒரு நபிக்கு ஆகுமான விஷயம் அல்ல, நான் எப்படி அதை செய்ய முடியும்னாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டாரு, மேலே வந்தார், அடுத்தடுத்து சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தார், முஸ்லீமாக மௌத்தானாருங்கிறது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, ஒரு நபியாக நான் இருக்கிறப்போ ஒரு சபையில் நீ என் கண்ணையே பார்த்துட்டு இருக்கேங்கிறதுனால நான் கண்ணடிக்க முடியுமா? கண்ணடிக்குதல் அது நல்லோர்களுடைய செயல் அல்ல. எந்த சபையிலையும் நல்ல காரியங்களை கூட வார்த்தையில் உணர்த்துங்கள், இஷாரா கைகால சைகனைகள் இப்படி உணர்த்துங்கள், கண்ணடித்து உணர்த்த வேண்டியதில்லை. இப்போ இந்த ஆயத்து கண்களின் மோசடின்னு வருது, கண்களின் மோசடிக்கு உள்ள மூணாவது அர்த்தம் என்னன்னா, பார்க்காததை பார்த்தேன் என்று சொல்லுவது அல்லது பார்த்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுவது, இது வந்து கண்களின் மோசடி. இது இதுக்கு பெருசாக சம்பவம்லாம் தேவையில்லை, ஹதீஸ் வரலாறுலாம் தேவையில்லை, ப்ராக்டிக்கலாகவே நம்ம லைஃப்பில் அது இருக்குது எல்லாத்துலேயும். யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, நீ பக்கத்தில் பார்த்து என்ன எனக்கு தெரியாது, உடனே எங்கே விட்னஸ் ஆயிடுவோமோ, எங்கே நம்மளை கூப்பிட்டு போய் நிறுத்தி விசாரி, இது எல்லாத்தோட மனப்பான்மை. ரோட்லேயே ஏதாவது ஒரு மாடு நடக்குது, ஏதாவது ஒன்று நடக்குது, அவர் பார்த்துருப்பாரு, நீ வாப்பா நீ கண்ணில் பார்த்து இல்லை எனக்கு தெரியாது, நான் அந்த ரொம்ப திரும்பிட்டு இருந்தேன், என்னமோ நடந்துச்சு, பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்லுவோம். இன்னும் சில பேர் இருக்காங்க, பார்க்காததை பார்த்தேன்னு விடுறது, ஹசரத் கனவு கண்டேன் அதுக்கு விளக்க வேணும்ட்டு, கண்ட கனவு மட்டும் சொல்ல மாட்டார், அதுக்கு மேலே இவர் கொஞ்சம் டைரக்ட் பண்ணுவார், கதை திரைக்கதையெல்லாம் எழுதி அப்படி வந்தனா இப்படி போனனா அப்படி நடந்துச்சா அப்படி உழுந்துச்சாம்பார். காணாததை கண்டதாக சொல்லுவதும் தவறு, கண்டதை காணவில்லை என்று சொல்லுவதும் தவறு, இது கண்களின் மோசடிக்கு உள்ள மூணாவது அர்த்தம். நாலாவது அர்த்தம், ஒரு பார்வை எப்பவும் அனுமதி உண்டு, ரெண்டாவது பார்வை ஏறெடுத்து பார்க்குதல் அது அனுமதி இல்லை, லக்கல் ஊடா. இப்போ எதேச்சியாக போயிட்டு இருக்கிறோம், ஒரு பெண் எதிரில் வந்துடுறாங்க, பெண் அந்த பக்கம் வருதுங்கிறத ஏதாவது கேள்விப்பட்ட உடனே இப்படி பொத்திக்கிட்டுலாம் நம்ம போக முடியாது, திடீர்னு ஒரு பார்வை படத்தான் செய்யும், ஆனால் அது நன்றாக இருக்கிறதே அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஹூண்டிங்காக பார்க்குறாரல்ல, வேணும்னே பார்க்குறாரல்ல, இந்த பார்வை ஹராம். முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது, ரெண்டாவது பார்வை அனுமதி இல்லை. யார் இப்படி ரெண்டாவது பார்க்குறாங்களோ அதுக்கு பேர் தான் இந்த ஆயத்தில் வர்ற கண்களின் மோசடி. ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க சல்லாலிஸ், அரபாவில் இருந்து கிளம்புறான், நைட்டு முஸ்தலிஃபா போகணும், ஒட்டகத்தில் கிளம்புறான், அரபாவில் மகரிப் நேரம் கிளம்புறான், ரொம்ப நேரமாக கிளம்பாமையே உட்காந்துருந்தாங்க. அப்போது அவங்களுடைய சச்சா பையன், அவர் பேர் ஃபசில், அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மகன் ஃபதுல், ஃபதுல் இப்னு அப்பாஸ், வாங்க போகலான்னு போய் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார், ஆ சரிப்பா போகலாம், அவரை டபுள்ஸில் ஏற்றிக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தில் இவர் தான் உட்காந்துருக்கிறோம். அப்போது போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு அம்மா ஒரு பெண் மசாயில் கேட்க வருது, உங்களுக்கு தெரியும் எஹராமோடு இருப்பவர்கள் முகத்தை மூட மாட்டார்கள், முகம் மூடக்கூடாது இல்லையா, பெண்களாக இருந்தாலும் முகம் திறந்தா இருக்கும். பக்கத்தில் வந்து நின்று அந்த அம்மா மசாயில் கேட்குது, அவர்களுடைய இறந்து போன தந்தைக்காக ஹஜ்ஜு செய்வதை பற்றிய கேள்வி, கேள்வியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வந்தா இவர் இந்த பதிலுங்கிறவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்கார்.
அந்த பெண்ணையே அவர் அந்த பெண்ணையே பார்த்துட்டு இருக்கிறது ரசூல்லா பார்த்துட்டான். பார்த்துட்டு அந்த பெண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப ரசூல்லாவுடைய கை இப்படி தலையில் வச்சு அப்படி திருச்சி விட்டான். சும்மா ரொம்ப பார்க்காத, அதாவது முதல் பார்வை அனுமதி உண்டு, ரெண்டாவது பார்வை அனுமதி இல்லை. ரெண்டாவது பார்வையை தான் அல்லாஹ் கண்களுடைய மோசடி என்று சொல்லுகிறார். ஆக எனவே முதல்ல பார்வையினுடைய மோசடிகளில் மற்றவர் பார்க்காத போது தான் பார்க்கிற திருட்டுத்தனமான பார்வை, கண் அடிக்குதல், அல்லது காணாததை கண்டதாகவும் கண்டதை காணவில்லை என்றும் சொல்லுதல். நாலாவது அர்த்தம், ஒரு பெண்ணை முதல் பார்வை அல்ல மீண்டும் மீண்டும் ஏறெடுத்து பார்ப்பது. அந்த ரெண்டாவது பார்வைகளில் ரசனையோடும் தவறான எண்ணத்தோடும் பார்ப்பது, இதுக்கெல்லாம் பேர் கண்களின் மோசடி. ஒருவேளை அந்த கண்களிலே இருக்கிற மோசடியை அல்லாஹ் நிச்சயமாக அறிவான். அதுதான் இந்த ஆயத்தில் வருது, யஅலமு கைனத்தல் அயுன். சில நேரம் நல்லடியார்களுக்கு கூட, நபிமார்களுக்கு கூட கண்களின் மோசடி தெரியும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய சபைக்கு ஒருத்தர் வர்றார். அவர் வந்தப்போ ஒரு மூமினுக்கு அகப்பார்வை உண்டு, இதுக்கு பெரிய அற்புதமெல்லாம் தேவையில்லை, மோஜிசா கராமத்தெல்லாம் இல்லை, நல்லடியார்களுக்கு அகப்பார்வை உண்டு. உஸ்மான் ரதியல்லாஹு ஒருத்தர் உள்ளே வந்த உடனே சொன்னாங்க, அவர் பார்வையை கண்ணை பார்த்துட்டு சொன்னாங்க, வேறு எந்த இஷ்டையும் தெரியாது. அவர் அரண்மனையில் இருக்கார் உஸ்மான் ரதியல்லாஹு. இவர் தெருவில் வர்ற ஒரு சஹாபி வந்து தோழர், அவர் உள்ளே வந்துட்டார். உங்களில் சில பேருடைய கண்களில் விபச்சாரத்தின் அடையாளம் தெரிகிறது அப்படின்னு சொன்னான். எல்லாரும் திரு திருன்னு முடித்தாங்க. அவர் கடைசியில் பர்டிகுலராக அவரை கூப்பிட்டே சொன்னான், உன்னுடைய கண் சரியில்லை, உன்னுடைய கண்ணில் எனக்கு விபச்சாரத்தினுடைய அடையாளம் தெரியுது. கடைசியில் விசாரித்தா வருகிற போது ஒரு பெண்ணை தவறாக பார்த்து அந்த பெண்ணிடத்தில் பேசி அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி திருமணம் வரை செய்து கொள்வதை பேசிவிட்டு வந்திருக்கிறார். அப்போது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதுவும் தெரியாது, இப்போது நடந்து வந்த பாதையில் நடந்த விஷயம். அரண்மனையில் வைத்து சொல்லுகிறார்கள், உள்ள ஒவ்வொருத்தரா நுழையும் போது ஓ பார்வை சரியில்லையே என்று கண்டுபிடிக்க முடிகிறது அல்லவா, கண்களின் மோசடி. ஆனால் ஒரு இடத்தை பார்க்கிற போது அந்த கண்ணுடைய பார்வையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், பார்க்கிற போது உள்ளத்தில் இவன் என்ன நினைக்கிறான் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நல்ல வேலை, உள்ளத்தில் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை இல்லைன்னு அல்லாஹ் வச்சுட்டான், அதனால தப்பிச்சோம். வெளியில் என்ன செய்கிறோமோ செய்கிறதுக்கு தான் தண்டனை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டோம். ஒருவேளை அதுக்கும் கேள்வி கணக்கு உண்டுன்னு வச்சா, உள்ளத்தில் நீ நினைப்பதற்குன்னு வச்சா, உள்ளத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மணி நேரம் தான் நல்ல நினைப்பே வருது, பெரும்பாலும் கெட்ட நினைப்புகள் மாத்திரம்தான் உள்ளத்தில் வரும். அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரை நீங்கள் என்ன மறைத்து வைத்தாலும் அறிகிறான், ஆனால் தண்டனை தர மாட்டான். குர்ஆனில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, சக்திக்கு மீறி இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை சிரமம் தருவதில்லை என்கிறான். எனவே எதை பார்த்தாலும் எதை உள்ளத்திலே யோசித்தாலும் அதிகமாக நல்லவைகளை காண வேண்டும், நல்லவைகளை சிந்திக்க வேண்டும். குறிப்பாக கண்களின் மோசடிகளிலே இருந்து நம் பார்வைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா பார்வையை, எண்ணங்களை, செயல்பாட்டை எல்லாவற்றையும் அவன் அருளால் நமக்கு தூய்மையாக்கி தருவான்.